உங்கள் காரில் சப்வூஃபர் ஃபிட் பண்ணியிருக்கீங்களா? அதில் எஃபெக்டே இல்லையா? எஃபெக்ட் கிளியராக வரமாட்டிங்கதா? பஞ்ச் கம்மியாக இருக்கா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாக்ஸு சப்வூஃபர் மாட்டோமோ அது மினிமம் 18 இன்ச், அதாவது அதோடைய ஆழம் 1.5 அடியாச்சும் இருக்கணும். அப்போ தான் அதோடைய பஞ்சு கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒயர் எடுக்கக்கூடிய ஹோல் பார்த்திங்கன்னா அந்த ஒயருக்கு தேவையான அளவுக்கு இருக்கக்கூடிய ஹோலாக இருக்கணும். ஹோல் அதிகமாக இருந்தாலும் ஏர் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போது உங்களுக்கு வரக்கூடிய அவுட்புட்டு அதாவது பஞ்சு வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரெக்ரான், அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பஞ்சை வந்து அதுக்குள்ளே அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டுக்கணும். எவ்வளோ கிடைக்குதோ அந்தளவுக்கு ஃபுல் பண்ணி நல்லா பிரித்து போட்டுக்கணும். அப்போ தான் ஆடியோ வந்து டைட் ஆகும், பஞ்சு வந்து கிளியராக ஒழுகும், வெளியே வராது. அப்புறம் இந்த ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, சப்வூஃபர் சுற்றி டபுள் சைட் டேப் போட்டுக்குங்க. டபுள் சைட் டேப் நீங்கள் போட்டிங்கன்னா ஏர் லீக் ஆகாது, பஞ்சை வந்து நல்லா பிரித்து போட்டுக்குங்க. நல்லா ஒரே இதாக இல்லாமல் நல்லா பிரித்து போட்டுக்குங்க இந்த மாதிரி. அப்போ ஏர் லீக் ஆச்சுன்னா சில பேர் சிலிக்கான்லாம் போடுவாங்க, சிலிக்கான் போட்டிங்கன்னா சப்வூஃபர் ஏதோ ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் கழட்டுற மாதிரி இருந்தால் கஷ்டமாக போயிடும். டபுள் சைட் ஸ்டிக்கர் போட்டு பக்காவாக ஒட்டிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து சப்வூஃபர் லைனை கொடுத்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த வழியாக வந்து லீக் எதுவுமே வரக்கூடாது. ஏர் ஸ்க்ரூ வந்து பக்காவாக மாட்டிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆடியோவுடைய கிளாரிட்டி பஞ்சு ரொம்ப கிளியராகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். பேஸு கேட்கறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கார் ஆடியோ டிப்ஸு தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில்.